ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல சுதாமூர்த்தி அவர்கள் எழுதிய த பேர்ட் வித் கோல்டன் விங்ஸ் புக்கில் இருக்க ஹவு டு கேட்ச் அ காடஸுங்கிற கதையை பார்க்க போகிறோம். ரோஹிணின்னு ஒரு புத்திசாலி பெண்மணி இருந்தாங்க. அவங்க ஒரு பணக்கார வியாபாரியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பல காலங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. திடீர்னு அந்த வியாபாரிக்கு அவருடைய வியாபாரம்ல ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக அவங்களுடைய உடைமைகள், சொத்துக்கள், மாளிகை போன்ற வீடுகள் எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற குடிசைக்கு அவங்க போனாங்க. அந்த குடிசையை சுற்றி நிறைய மரங்கள், நீல நீளமான புல்வெளிகள் இருந்தது. ரோஹிணிக்கு பார்த்தோம்னா இப்போ வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள் இல்லை. எல்லா வேலையையுமே ரோஹிணி தான் செஞ்சாகணும். சமைக்கிறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, சுத்த பண்ணுறதுல இருந்து எல்லா வேலையுமே ரோஹிணி தனியால் செஞ்சான். ஒரு நாள் துணிக்காய போடுறதுக்காக புல்வெளிக்கு போனான். புல்வெளிக்கு போகும்போது ஏதோ ஜொலிக்கிறதாவ கவனிச்சா. கூர்ந்து கவனிக்கும் போது அது ஒரு பிரம்மாண்டமான வைர அட்டிகையா இருந்தது. இந்த வைர அட்டிகை பார்த்தோம்னா ஒரு மகாராணியோடதா தான் இருக்க முடியும். ஏதாவது திருடங்க தெரியாம இங்க கீழே போட்டிருப்பாங்க, இல்ல பறவை ஏதாவது கொத்திட்டு வந்து கீழே போட்டிருக்குன்னு யூகிச்சா. அவ கையில அந்த நகையை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தண்டூரா போடுறவங்க அந்த பக்கமா போனாங்க. மகாராணி கமலா அவர்களுடைய வைர அட்டிகை காணாமல் போனது. அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நந்தவனத்தில் இருந்த ஒரு கல் மேலே அதை வச்சாங்க. அப்போது ஒரு பறவை ஒன்று தூக்கிட்டு பறந்து போனது. யார் கண்ணையாச்சும் பட்டா அதை மறக்காம மகாராணி கமலா அவர்கள்கிட்ட ஒப்படைங்க. அதை யார் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும், டும் 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 அப்படின்னு சொன்னாங்க. ரோஹிணி சரியாக தான் யோகிச்சா. உடனே அவ கமலா மகாராணியை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு போனா. மகாராணி கிட்ட அந்த வைர அட்டிகையையும் ஒப்படைச்சா. மகாராணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது எனக்கு பிடிச்ச ஆபரணம், உனக்கு கண்டிப்பா சன்மானம் உண்டு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் தரேன் அப்படின்னு மகாராணி சொல்றாங்க. ஆனா ரோஹிணி எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. பயப்படாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு, உன்னை நான் வெறும் கையோட அனுப்பவே மாட்டேன். உனக்கு பெரிய வீடு வேணுமா, தங்கங்கள் வேணுமா, நல்ல உடைகள் வேணுமா, என்ன வேணுமோ கேளு அப்படின்னு மகாராணி சொல்றாங்க. ரோஹிணி பேச ஆரம்பிக்கிற, எனக்கு இந்த எந்த பொருளுமே தேவையில்லை, அப்புறம் வேற என்னதான் வேணும் அப்படின்னு மகாராணி கேட்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்கு, இந்த தீபாவளி வரும்போது இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தர் வீட்டில் கூட தீபங்கள் ஏற்றக்கூடாது. ஏ, உங்கள் அரண்மனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அரண்மனையில் கூட ஒரு விளக்கு கூட எரியக்கூடாது, என் வீட்டில் மட்டும்தான் விளக்கு எரியணும் அப்படின்னு ரோஹிணி மகாராணிக்கிட்ட சொல்கிறா. மகாராணிக்கு வித்தியாசமாக இருக்குது, அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருக்குது. தீபாவளினாலே நம்ம விளக்கு தான் முதல்ல ஏற்றுவோம், இவ விளக்கேற்ற வேணான்னு சொல்கிறாளேன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் வேற வழி இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்றி தான் ஆகணும். மகாராணி சரின்னு சொல்லிடுறாங்க. தீபாவளியும் வந்தது. ரோஹிணி முழு நாளையுமே நல்லா சுத்தப்படுத்தி வீடு முழுக்க அலங்கரித்து நிறைய தோரணங்கள் தொங்க போட்டா. அது மட்டும் இல்லை, வீடு சுற்றி நிறைய விளக்குகளை ஏற்றி வச்சா. மகாராணியோட உத்தரவுப்படி அந்த ராஜ்யத்தில் இருந்த ஒருத்தர் வீட்டில் கூட விளக்கெரியவே இல்லை, அரண்மனையில் கூட ஒரு சின்ன விளக்கு கூட ஏற்றவே இல்லை. ரோஹிணி வாசற்படியில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கு இரவு நேரத்தில் மகாலட்சுமி தாயார் பூமிக்கு வருவாங்க. எப்பையும் போல அந்த தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் பூமிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடுது, என்ன இந்த ராஜ்யத்தில் ஒருத்தரோட வீட்டில் கூட விளக்கெரியவே இல்லையே, அந்த வீட்டில் நிறைய விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சி ரோஹிணியோட வீட்டுக்கு மகாலட்சுமி போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார் போய் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனேயே லக்ஷ்மிக்கு கை கால் ஓடவே இல்லை. இது மகாலட்சுமி தாயார் தான், எவ்வளவு சுந்தரமாக அழகாக இருக்காங்க, கண்டிப்பாக இது மகாலட்சுமி தாயார் தான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா.
உடனே மகாலட்சுமி தாயார மனசார வணங்குறா. மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளார கால் எடுத்து வைக்கும் போது உடனே ரோஹிணி நிறுத்திடுறா. மகாலட்சுமி தாயாருக்கு ஒண்ணுமே புரியல. மகாலட்சுமியார் வீட்டுக்குள்ளையாச்சும் வந்தா யாராச்சும் நிறுத்துவாங்களா? ஏன் என்ன தடுக்கிறன்னு மகாலட்சுமி தாயார் கேட்கும் போது ரோஹிணி சொல்றா, யார் வீட்டில் விளக்கேற்றப்பட்டு இருக்கோ, யார் உங்களுக்கு ஆராதனைகள் செய்வாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளாரதான் நீங்க போவீங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு. நீங்க எங்க வீட்டுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா திரும்பவும் எங்க வீட்டை விட்டு போகவே கூடாது. என்னுடைய கோரிக்கையை நீங்க ஏற்றே ஆகணும் அப்படின்னு ரோஹிணி சொல்றா. மகாலட்சுமி தாயாருக்கு உண்மை புரிஞ்சு போயிடுது. புன்னகையோட சம்மதம் தெரிவிக்கிறாங்க மகாலட்சுமி தாயார். ரோஹிணி, நீ தைரியசாலி மட்டும் இல்லை, ரொம்ப புத்திசாலி கூட அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் ரோஹிணியோட வீட்டுக்குள்ளார நிரந்தரமா இருக்கிறதுக்காக போறாங்க. அன்னையில இருந்து மகாலட்சுமி தாயார் அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போகவே இல்லை. ரோஹிணியும் அவங்களுடைய கணவரும் ரொம்ப சந்தோஷமாய் இருந்தாங்க. இழந்த சொத்துக்களை எல்லாமே திரும்பவும் பெற்றாங்க. எல்மையவங்கள நெருங்கவே இல்லை. மகாலட்சுமி தாயாரோட அருளால அவங்க சந்தோஷமாய் இருந்தாங்க. இப்படிதான் ரோஹிணி தன்னோட புத்திசாலித்தனத்தால இழந்த சொத்துக்களை எல்லாம் திரும்பவும் பெற்றா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய்.